உத்தரகாண்ட்ல இருக்கு. இப்போ அது வந்து ஜோஷி மத்துன்னு சொல்றாங்க. அந்த ஜோஷி மத்துல இருக்கக்கூடிய அந்த ஜோதிர்மடத்தை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னக்குட்டி நம்ம டாக்டர் ஐயா அப்துல் கலாம் அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு, ஜோதிர்மத்தோட அந்த சிவலிங்கம் கோயில் இருக்கு மகாதேவ் கோயில்னு, அந்த கோவிலுக்கு போற வழி இதுதான். இந்த மக்கள் போயிட்டு இருக்கிற இந்த வழியா தான் மேலே போகணும். இப்போ நீங்கள் இந்த என்னோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் உங்களுக்கு தெரியும், ஆதிசங்கரோடைய அந்த உருவம் பதிச்ச அந்த ஒரு ஆர்ச் தெரியும். எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அந்த ஜோதிர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோசி மத் ஜோதிர்மடத்தோட அந்த ராமர் கோவில் ஒன்று, அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஆர்ச்சு தான் இப்போ நான் அதுக்கு முன்னாடி தான் நான் நின்றுட்டு இருக்கேன். அதுக்கு மேலே ஆதிசங்கரோடைய அந்த உருவம் பதிச்ச அந்த ஒரு சிலை ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ என்னோட பின்னாடி பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாதை ஒன்று போகுது. அந்த பாதையில் தான் வந்து அந்த மகாதேவ் கோவிலுக்கு போனோம். அந்த கோவில் பக்கத்தில் தான் வந்து அந்த கற்பக விருட்சம் இருக்குது. இந்த ஆர்ச்சு தான் அந்த கோவிலுக்கு போகக்கூடிய அந்த வழி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சு ஒன்று தெரியும். இது வந்து ஆதிசங்கரருக்கு அப்புறம் வந்த சங்கராச்சாரியார்கள், ஆதிசங்கரர் சங்கராச்சாரியார்களுடைய ஆச்சாரியார்களுடைய பூஜை பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து மேலே இருக்குது. அதுக்கு போகிறதுக்கான பாதை தான் அந்த ஆர்ச்சு. இன்றைக்கி சிவராத்திரிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு சிவன் வழிபட்டுட்டு வந்துடலாங்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ இங்கே ஒருத்தர் வந்து ஒரு தீர்த்தம் ஒன்று விட்டு வழிபட்டுருப்பார். அதுதான் வந்து அந்த கற்பக விருட்சம் சொல்லக்கூடிய அந்த மரம். அது 2500 வருஷம் பழமையான அந்த மரம். அது அதை பற்றின சைன் போர்டு வந்து நான் இப்போ உங்களுக்கு நான் காட்டுவேன். இப்போ சிவராத்திரிங்கிறதுனால இன்றைக்கி நான் போயிருந்த அன்னைக்கு ஜோசிமத்தில் 21/2/2020 சிவராத்திரி அன்னைக்கு நான் ஜோசிமத்தில் இருந்தேன். அந்த சிவராத்திரிங்கிறதுனால அந்த லோக்கல் மக்கள் நிறைய வந்திருக்காங்க அந்த சிவன் வழிபாடு பண்ணுறதுக்காக. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு அம்பாள் கோவில். அது நான் வியூ காட்டினேன் உங்களுக்கு, அது பக்கத்தில் போய் க்ளோஸ் அப் ஷாட் நான் உங்களுக்கு காட்டுவேன். இதுதான் அந்த சிவன் கோவில், ஜோதிர்மத் மகாதேவ் கோவில்னு சொல்லக்கூடிய அந்த சிவன் கோவில். அந்த கோவில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. மக்கள் கூட்டம் இன்றைக்கி சிவராத்திரிங்கிறதுனால கொஞ்சம் காலையிலேயே அந்த சிவ வழிபாடு பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த கோவிலுக்குள்ளே தான் நான் இப்போ போயிட்டுருக்குறேன். இதுதான் அந்த மகாதேவ் கோவில். நான் இந்த ஆர்ச்சி ஒன்று தெரியுது, அது வழியாக நான் உள்ளே போகிறேன். இப்போனா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருவறை உங்களுக்கு தெரியும், இந்த நந்தி இதெல்லாம் இருக்கும். இங்கே முறப்படி மக்கள் வந்து அவங்களாவே அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி வழிபடலாம். இங்கே ஒரு ஓமகுண்டம் ஒன்று பார்க்குறீங்க உங்களுக்கு. அந்த பேக்ரவுண்டில் வந்து இந்த சிவசோஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து ஸ்பீக்கரில் போடுவாங்க, அது உங்களுக்கு கேட்க முடியும், அது நீங்கள் போய் பார்ப்பீங்க. இதுக்கு நேர் பின்னாடி இருக்கிறது தான் வந்து அந்த கற்பவிருஷம் அந்த மரம். அது இப்போ நீங்கள் என்னோடய வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கற்பவிருஷத்தை பற்றி அந்த போர்டு இருக்கும். அந்த போர்டு முன்னாடி தான் நான் போயிருக்கேன். போர்டு தான் இது. இந்த போர்டில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜஸ்லேயுமே சங்கரனுடைய வாழ்க்கை வரலாறு அதிகம் எழுதியிருக்கும். அப்புறம் அந்த கற்பக விருட்சத்தை பற்றின அந்த தகவலும் இந்த போர்டில் இருக்கும், அதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த ரெண்டு தகவலுமே வந்து உங்களுக்கு அந்த போர்டில் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிபாடு மக்களே செலுத்திட்டு இருக்கிறப்ப நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து இங்கே வழக்கப்படி பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த தீர்த்தங்கள் கொண்டாந்து அபிஷேகம் பண்ணிக்கிடலாம், அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க மக்கள். அதுக்கான பாத்திரங்கள் அங்கே இருக்குது, தீர்த்தம் பிடிச்சிக்கிறதுக்கான நீரும் அங்கேயே இருக்குது. இது நம்மளே வந்து இந்த மாதிரி பண்ணிக்க முடியும், அதை தான் இங்கே பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் வந்து இந்த சிவன் வழிபட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன். இந்த இடம்தான் வந்து ஆச்சாரியர்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த இடம் போகக்கூடியது. இதுதான் நான் இப்போ சிவன் கோயில் உங்களுக்கு காட்டின அந்த சிவன் கோயில், மகாதேவ் கோவில்னு சொல்லக்கூடிய அந்த சிவன் கோவில். இது இந்த இடம்தான் வந்து நான் அப்போ தான் உங்களுக்கு சொன்ன அந்த அம்பாள் கோவில், அதாவது பூர்ணகிரி தேவின்னு சொல்லக்கூடிய அம்பாள் கோவில். இது இந்த கோவில், இது அந்த கோவில் தான் கொஞ்சம் நான் க்ளோஸில் காட்டிகிட்ருக்கேன். இந்த கோவிலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது தான் வந்து இந்த ஆர்ச்சி. இந்த ஆர்ச்சி வழியாக தான் வந்து நம்ம உள்ளே போனோம்னா ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பூஜை பண்ணக்கூடிய அந்த ஒரு இடம் ஒன்று வரும். அதுக்கு போகிறதுக்கு தான் நான் அந்த பாதையில் இப்போ போயிட்டுருக்கிறேன். இப்போ போகும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பையங்கள்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பீஷ்மாச்சாரியாரோட சிலை ஒன்று இருக்கு அங்கே, அதில் தான் நின்று அந்த பையங்கள்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த ஆச்சாரியர்கள் போகக்கூடிய பாதை. இங்கே வந்து ஒரு
சங்கட் மோஜன்னு சொல்லி ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்கு, அனுமன் கோவில். நீங்க இந்த பாக்குறீங்கல்ல, இந்த சின்னதாக ஒரு கோவில் தெரியறது வந்து அனுமன் கோவில். அந்த கோவில் தான் நீங்க இப்போ பாக்குறீங்க. இப்போ நான் வந்து அந்த மேலே ஏறி போகக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். அதை நோக்கி தான் நான் இப்போ போயிட்டு இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் கீழே பார்த்தது வந்து அந்த அனுமன் கோயில், அது பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு, அந்த பாதையில் தான் நான் இப்போ போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மணி ஓசையெல்லாம் கேட்கும். இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதுக்கு உள்ளே போய் அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து அந்த பூஜை இதெல்லாம் நடக்குது. அதோட மணி சத்தங்கள் தான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவியில் அந்த போர்டெல்லாம் வச்சுக்கணும். வீடியோஸ் தான் இந்த கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே பூஜை பண்ணுறவங்க அவங்கெல்லாம் தங்குறதுக்கான ரூம்கள் மாதிரி இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் முதல் மாடியில் தான் வந்து அந்த பூஜை நடந்துகிட்ருக்கு. அதுக்கு போகக்கூடிய நுழைவாயில் தான் வந்து இந்த இந்த பாதை. இந்த பாதை வழியாக தான் அதுக்கு போகணும். நான் இப்போ இந்த பாதை வழியாக அங்கே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா இங்கே அந்த ஹிந்தியில் போர்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்களை பற்றின படங்கள்லாம் இங்கே இருக்குது. இதில் நம்ம நேராக போயாச்சுன்னா இப்போ ஒரு மூணு பேர் போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அறை ஒன்று இருக்குது, அது அதில் தான் வச்சு அந்த பூஜை நடந்துகிட்ருக்கு. இப்போ இவங்க அந்த படிக்கட்டை வணங்கிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே தான் அந்த ஆச்சாரியர்களுடைய அந்த இது இருக்குது. இந்த வழியாக தான் நான் மேலே ஏறி வந்தேன். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்த வழி இந்த வழி தான். இது வழியாக வந்து நான் இப்படி நேராக போனேன்னா அந்த அறை வந்துருக்கு. உங்களுக்கு அந்த ஆச்சாரியர்கள் தான் வச்சு வழிபடக்கூடிய அந்த அறை இருக்குது. இப்போ நான் அந்த அறைக்குள்ளே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க, மந்திரங்கள்லாம் சொல்லி வழிபட்டுருக்காங்க. இது வந்து ஒரு ஆச்சாரியார் அவருடைய அந்த உருவம் இல்லை ஒரு படத்தை புலித்தோல் மேலே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்படிக லிங்கம் இருக்கும். ஆதிசங்கரருடைய படங்கள் எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி முடித்ததும் தீபாரண காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பார்த்துருக்காங்க ஆதிசங்கருக்கு தீபாரண முதல்ல காட்டுறாங்க குருவுக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்படிகலிங்கம் இருக்கலாம் தீபாரண காட்சி இந்த பூஜையை. இடத்துக்கு வராது எப்படிங்கிறத பற்றின ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும்னு சொல்லி அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு